எல்லோருக்கும் வணக்கம். கஸ்டடி என்னுடைய முதல் தெலுங்கு படம், அப்புறம் நாகச்சைத்தன்யோட முதல் தமிழ் படம். ஸோ முதல்ல வந்து இந்த படம் தயாரிப்பாளர் ஸ்ரீனிவாஸ் சாருக்கும் பவன் சாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 11 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் 11th ஃபிலிம். இதுதான் என்னுடைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் சோஃபார். நான் பண்ணதுலையே பயங்கர செலவு, அதெல்லாம் முகம் சுளிக்காமல் வந்து எங்களுக்கு வந்து எல்லா செலவையும் பண்ணதுக்கு வந்து நம்பினாங்க. அவ்வளோ நம்பினாங்க, இந்த கதை மேலே இருந்த நம்பிக்கை தான் அது. ஸோ அவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஸோ இந்த கதையை ஆரம்பித்த விதம், நான் சே வந்து ஐ மீன் வி காலம் ஷே நாகச்சைத்தன்ய அவங்கள வந்து மாநாடு ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஹைதராபாத்தில் மீட் பண்ணேன். இந்த மாதிரி மீட் பண்ணும் ப்ரோ, ஐடியா இருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த கதை கிடைச்சும் போது, இந்த ஐடியா எனக்கு கிடைச்சும் போது வந்து ஒரு ஏன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம், இது பெரிய ஆக்ஷன் ஃபிலிம், அதோட வந்து ஒரு பெரிய இமேஜ் இல்லாத ஒரு ஒரு ஹீரோ எனக்கு தேவைப்பட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய சாய்ஸ் வந்து சே தான் இருந்தாங்க. ஸோ சேக்கிட்டே போயிட்டு நான் வந்து சும்மா கேஷுவலாக வி ஜஸ்ட் மெட், இப்போ இந்த மாதிரி ஐடியா சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது பண்ணலாமா அப்படின்னு. சூப்பராக இருக்குது ப்ரோ, பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் ஸ்ரீனிவாஸ் சார்கிட்ட சொன்னேன். அப்புறம் இமீடியட்டாக ஒர்க் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறமா வி வாண்டட் டு டூ திஸ் இன் பை ஒரு தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அப்போலேருந்தே பிளான். ஸோ அதுக்கான தெலுங்கு ரைட்டரு வந்து அபூரி ரவி சார்னு சொல்லி அவங்க பெரிய ரைட்டர் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபுல்லாக தெலுங்கு வேர்ஷன் ஃபுல்லாக அவங்க தான் எழுதுனாங்க, தமிழ் வேர்ஷன் நான் எழுதினேன். ஸோ அப்படி ஆரம்பித்து இப்போ வந்து ரிலீஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ பெரிய ஜேர்னி, கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கலி ரொம்ப ட்ரெயின் பண்ணிடுச்சு இந்த படம் எல்லோரையுமே. ஏன்னா வந்து இந்த ஃபுல் படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஃபுல் ஆக்ஷன் மோட்லேயே இருக்கும், ஒரு ஆன் த ரன் ஃபிலிம். இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்னுடைய விஷயங்கள், அதாவது இங்கே வெங்கட் பிரபு படம்னாலே இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற விதத்தில் ஜாலியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக புதுசாக இருக்கும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு 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 இன்டென்ஸான ஒரு 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 ஸ்டோரி லைன். இந்த படம் வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஒரு கதைக்களம் இந்த படத்தில். ஸோ நல்லா வந்திருக்கு. ஃபுல் க்ரூ எல்லாமே ஹைதராபாத்தில் தான் இருக்காங்க. ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பயங்கர பரபரப்பாக ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ஜெயோட சேர்ந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கதாபாத்திரம் பண்ணது வந்து நம்ம அரவிந்த் சாமி சார். ஏன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கதையில் வந்து நடிக்க வைக்கிறதே வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆனால் அந்த கதை கேட்ட உடனே வந்து அவர் இம்மீடியட்டாக ஹீ லைக்ட் இட். அண்ட் அதாவது இந்த கேரக்டர் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே. இது இப்படி பண்ணலாமா, அது அப்படி பண்ணலாமா, இது இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் ஆன் போர்டு வந்தது வந்து இந்த படத்தை வந்து இன்னும் வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணிடுச்சு. ஸோ அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். அதே சமயம் வந்து சரத்குமார் சார், அவர் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரோல், இவங்க ரெண்டு பேரையுமே ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு ரோல் அது. ஸோ சரசாருக்கு நன்றி. பிரியாமணி மேடம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோயினாக கிருத்தி ஷெட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு. எனக்கு வந்து தெலுங்கு அவ்வளோவா பெருசாக பேச வராது, ஆனால் புரியும். கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் தான் அப்படி கோத்து கோத்து அப்படி பேசிடுவேன். பாதி இங்கிலீஷ் பாதி தெலுங்கு, குட்டி குட்டியாக அப்படி போட்டு மீதி தமிழ் கூட வந்துடும் உள்ள. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்குறது. ஏன்னா எல்லாமே அரவிந்த் சாமி சார், சார் சார் சே நல்லா தமிழ் பேசுகிறாப்புல, இந்த கிருத்தியும் நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வேலை வாங்குறதுக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க் காட் தான் சொல்லணும். அதோட இந்த படத்தோடைய கேமராமேன் கதிர் சார் பண்ணியிருக்காங்க, எஸ்ஆர் கதிர் சார். அப்புறம் வந்து மியூசிக் வந்து ராஜா சார், அப்புறம் யுவன் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னோடய படத்தில் வந்து ராஜா சாரோட பேர் வரணும் அப்படின்னு சொல்லி, அது இந்த படத்தில் அமைஞ்சதுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி பிரேம்ஜி நடிச்சிருக்கான். அவன் தான் வந்து இப்போ ஏன்னா வந்து ராஜா சார் ஸ்டுடியோவில் ராஜா சார் ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. துபாயிலிருந்து வந்து யுவனோட ஆர்ஆர் வந்துட்டுருக்கு. சென்னையில் இருந்துட்டு பிரேம் தான் வந்து பிரேம்ஜி தான் வந்து ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி அவன் அந்த ஃபைனல் மிக்ஸுக்கு அவன் தான் அனுப்பணும். ஸோ அந்த வேலையை கொடுத்துட்டு அவனை சென்னையில் உட்கார வச்சிட்டேன். ஸோ இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறதுனால கொஞ்சம் வசதியாக இருக்குது, எல்லா இடத்துலேருந்தும் வேலை எல்லா இடத்தையும் சீக்கிரமாக பண்ணுறதுக்கு.
ஸோ தேங்க்ஸ் டு பிரேம். அப்புறம் பிரேமோட கேரக்டர் வந்து தெலுங்குல பார்த்தீங்கன்னா வெண்ல கிஷோர் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எடிட்டர் வெங்கட், அப்புறம் வெங்கட் வந்து பிரவீன் கேல் அவங்க அசிஸ்டன்ட் தான். அதே மாதிரி வந்து இஸ் டான் அ கிரேட் ஜாப், டீசராக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும், ஆல் த ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் இஸ் டான் அ அமேசிங் ஜாப். இது தாண்டி ஐ திங்க் ஸ்டன்ட் டைரக்டர் மகேஷ் மேத்யூன்னு சொல்லி செல்வா மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு தான். இதில் மெயின் ஃபைட் இப்போ எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் ஸ்டன் சிவா மாஸ்டர் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது பேசிக்கலி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால வந்து ஆக்ஷனுக்கு தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது இந்த படத்தில். அதோட சத்யா சார் ஆர்ட் டைரக்டர், அதுக்கப்புறமா வந்து லிரிக் தெலுங்கு லிரிக் எழுந்த ராம்ஜோக் சாஸ்திரி சார், தமிழில் வந்து அப்பா எழுதியிருக்காங்க, மதன் கார்கி சார் எழுதியிருக்காங்க. ஸ்பாட்டுக்கு எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுவாங்க இவங்க, ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க. ஷூட்டிங்னால் வந்து எங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்துடுற ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருத்தி ஷெட்டி, எங்கள் படத்து ஹீரோயின். ஷூட்டிங்கில் தான் அவங்க வந்து கரெக்ட் டைமுக்கு வருவாங்க. ஸோ இப்போது நாங்கள் நிறைய பேசுகிறத விட இது வந்து கண்டிப்பாக இது உங்களோட சப்போர்ட்லாம் தேவை. இது வந்து ஒரு 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 இன்டென்ஸான ஒரு ஃபிலிம். ஒரு வெங்கட் பிரபுனோடனே நீங்கள் அப்படி நினச்சாதீங்க, ஜாலியாக பண்ணுவானே அப்படின்னு நினச்சாதீங்க. நான் இப்படியும் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்படிலாம் யோசிச்சிருக்கேன் நான். ஐயோ கரெக்டாக வந்திருக்காங்கிறது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். ஸோ அடுத்த வாரம் இந்த டைமில் படம் ரிலீஸ் ஆகிருக்கும், படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் ஒரு கம்மிங் வீக்கில் வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே தமிழில். அந்த இவெண்ட்டுக்கு இது திடீர்னு இது ஃபிக்ஸ் ஆனதுனால நிறைய பேர் இன்றைக்கி வர முடியல. அன்றைக்கி இவெண்ட்டில் வந்து அரவிந்த் சார், சரத் சார், ஆக்சுவலி பெரியப்பாவே கூப்பிட்ருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அவங்களும் வந்தால் வருவாங்க. ஸோ ஈவன் ஆல் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அன்றைக்கி வந்து உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான், அறிமுகப்படுத்தணும்னு இல்லை, எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஸோ மே 12th எல்லாம் அவளுடன் வெயிட் பண்ணிட்ருக்கோம். லைட்டாக அடி வயிற்றெல்லாம் கலக்கிட்டுருக்கு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. ஜாலியாக தானே படம் பண்ணுவான், இப்படி ஒரு படம் பண்ணும் பயந்துட்டு நீங்கள் சொல்ல